ஆக்கத்துக்கே ஆதி காலத்து கவிஞர் மதிக்கிறாரு அண்ணா அந்த கீச்செல்லாம் எவ்வளோ வேலை அண்ணா ஆ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் முப்பது ரூபாம்மா இந்த பக்கம் உள்ளதெல்லாம் ஐம்பது ரூபா அண்ணா நாங்கள் நிறைய பொருள் வாங்குவோம் நீங்கள் கம்மி பண்ணி போடணும் எனக்கு அந்த பர்பிள் கலர் கீச்சனில் நேம் எழுதணும் ஒரு அம்மளை ஆண்டு எனக்கு பிங்க் கலர் கீச்சனில் நேம் எழுதணும் அண்ணா அது மாதிரி அந்த செட்டு என்ன வேலை அண்ணா செயினும் பிரேஸ்லெட்டுமா இருக்காது செட்டுலாம் நூற்றம்பதுமா அண்ணா அந்த சோப்பு கலர் வச்ச செட்டும் அதே வேலை எல்லாம் ஒரே ரேட் தான் ஃபிக்ஸட் பிரைஸ் தான் அண்ணா இந்த கருப்பு கலர் செட் இருக்குதுல செயின் பிரேஸ்லெட் மா அதை எடுங்க அண்ணா அப்பதான் எல்லா புடவைக்கு மேட்சா போட முடியும் என்ன பேர் எழுதணும்னு அந்த பேப்பர்ல எழுதிட்டாங்க மா கிச்சன்ல அடிக்கணும் அண்ணா நாங்க இவ்ளோ பொருள் வாங்கிக்கிறமே குறங்கல இப்படி குறக்கணுமா இல்லனா இப்படி குறக்கணுமா சரியா மதி குறஞ்ச மனுஷனா இப்ப

அந்த சோப்பு கலர் கல்லு வச்ச பிரேஸ்லெட் இது அந்த செட் வேணுமே ஆ சரி தம்பி இந்த என்ன மச்சான் பிரேஸ்லெட் செட்லாம் வாங்குற யாருக்கு உங்க லாதாக்குன்னு மட்டும் சொல்லிராத சத்தியமா நான் நம்ப மாட்டேன் மச்சான் அப்ப எங்க அம்மாக்கு வாங்கனேன்னு சொன்னா நம்புவியா என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது ஒண்ணும் புரியல அய்யா இந்த சூப்பரா இதுல அடியா கொஞ்சம் போல தின்னு நக்கி பார்க்கலாமா வாங்க வாங்க கவுண்டர்ல போய் சாம்பிள் வாங்கி தின்னுட்டு அப்படியே சாக்லேட் வாங்குவோம் டேய் என்னடி இது சூடாம சாணி கிடைச்ச உத்தரமாதிரி உத்தரமா என்னடி இது அம்மா ஏன் சொல்லமாட்டா சாணி கிடைச்ச உத்தரம் சாக்லேட் டிடியூ டிடியூ நான்கு முடிச்சவே இல்லை ஒண்ணுமே தெரியல எல்லாம் ஃப்ரீ தான் எல்லாம் அதுக்கு தான் நான் போன தடவை கவர் கொண்டு வரல இப்ப கவர் கொண்டு வந்துட்டமா அதுல நான் ஊத்தி பேசாம இடுப்புல அரணா கட்டி கொண்டு போயிடுவேன் அடி ஜெயித்தோடு அப்ப எனக்கு அதோட சேர்த்து எடுத்துட்டு வந்தேன் ஒன்னா நான் வாங்கிக்கிறேன் வீட்டுக்கு வந்து போறலடி ஊத்தி வச்சி தொட்டு நக்கி பாப்போம் யாரு என்ன அடியா இல்ல ஊத்துன எப்படி அது நல்லாவே காயும் நீ முதல்ல வாயே தடச்சிட்டு வா அங்க போய் கவுண்டர்ல போய் சாம்பிள வாங்கி తిnde பாரு டேய் சாம்பிள கவுண்டர்ல வாங்கி தINGலாமோ இது தெரியாம அந்தரிய கொண்டு நக்கிய கையில

பிரச்சனை செய்ய வந்து சொல் கேட்காம போய் தொலைச்சிட்டு சரி விடுங்க மாமி பாவம் திட்டிட்டே இருக்காதீங்க பிள்ளையில நான் அட்டாச் மாட்டே என்ன வந்துட்டு எல்லாம் சொல்ல தான் நம்ம கொஞ்ச நேர கண்ணா சர்வோம் கால் கைலாம் வலிக்குது அடி என்ன மெய்பத்மா ஒரு மாதிரி உட்கார முடியாம உட்கார்ந்துட்டே என்ன புத்தி இருந்த புள்ள மாதிரி ஏன் கேக்குறியோ லாத்தா உள்ளுக சுட்டுலங்க பொசுக்குது லாத்தா சிந்து லாத்தா நம்மள மாட்டி விடாம நம்ம மாட்ட போலமா ஆ ஜெய்துன் என்ன எலவுக்குடி நுள்ளி வைக்கிற

நெனைச்சிட்டு தான் ஜெயித்துன்னு அதான் நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து ஊத்தி இடுப்பில் கட்டிட்டோம் இல்லை அது வந்து ஃப்ரீ நினச்சிட்டு இல்லை

இருந்தா கூட சேர்ந்து நீங்களும் இவ்வளவு நாள் கமெண்ட் பண்ணிட்டு இருந்த ஆள்கள் இவ்வளவு நாள் பாத்துட்டு கமெண்ட் பண்ணாம இருந்த ஆட்கள் எல்லாரும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க எல்லார் பேரையும் வாசி அடுத்த வீடியோல இன்ஷால்லா தேங்க்ஸ் சொல்றோம் ரொம்ப நன்றி மக்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க மை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனல் ஸ்டைலிஷ் கேபிள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க